அனைவருக்கும் வினோத் பரமேவியின் பணிவான வணக்கங்கள். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கணும். என்னுடைய மாணவர்கள்கிட்ட நான் அதை மட்டும் தான் சொல்லுவேன். எல்லாமே நிறைய பெற்றது கற்றுட்டோம், படித்து முடிச்சிட்டோம் அப்படின்றத மட்டும் மைண்டில் வைக்காதீங்க. கற்றுக்கிட்டே இருக்கணும் கண்டினியூட்டியாக. என்னடா மீனை காட்டிட்டு சார் இதெல்லாம் சொல்கிறார் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த மீன் வந்துட்டு நம்ம கடலுக்கு போயிட்டு வாங்க போனோம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு. நாங்கள் கொஞ்சம் நேரம் தாழ்ந்தி போனதுனால மீன் கண்டிப்பாக கிடைக்கல. அப்புறமேட்டு ஒரு போட்டு வரும்போது நாங்கள் கேட்டோம் எங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா ஏலம் விடுவாங்க, ஒரு 2000 ரூபாய்க்கு நீங்கள் ஏலம் எடுத்தீங்க இல்லை 1500 ரூபாய்க்கு என்ன ரேட்டு போதும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நிறைய மீன்கள் கிடைக்கும். அதை என்னென்னா ஒரு 2 இல்லை 3 பேர்கள் போனீங்கன்னா அதை நீங்கள் பகுத்துக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். நாங்கள் எங்களுடைய ஃபேமிலி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நிறையவே வாங்கிட்டோம். கொஞ்சம் மீன் வந்துட்டு இந்த வாழை மீன் தான் நிறைய பாடுபடுது அப்படின்னாங்க. ஆனால் வாழை மீன் வந்துட்டு கருவாடு வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி. எங்கள் ஊர் சந்தையெல்லாம் போயிட்டு வாங்கினோம்னா 1/2 கிலோ கருவாடுக்கு மேலே நாங்கள் வாங்க மாட்டோம் வீட்டுக்கு. ஸோ இது வந்துட்டு நாங்கள் அதை பீஸ் பண்ணிட்டோம், துண்டு துண்டாக அதை வந்துட்டு பீஸ் ஆக்கி அழகாக வந்துட்டு வச்சுட்டோம். இது வந்துட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கும் கொஞ்சம் நம்ம கொடுத்துட்டோம், அப்புறம் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும்பொழுது கருவாடு வந்து மேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒன்று வந்து. ஏன்னா அதுவுமே ஒரு கற்றல், அதை எப்படி செய்கிறாங்க அப்படின்றது நமக்கு, ஏன்னா ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. இது இதுக்கான எவ்வளோ நேரங்களை செலவிடுறாங்க, எப்படி வந்துட்டு விற்பனை பண்ணுறாங்க என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ அது மட்டுமே எங்களுடைய மைண்டில் ஓடிட்டு இருந்தது. இது வாய்ப்பு கிடைக்கும்போது இதை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுமே இருந்தது எங்களுக்கு. ஸோ அதே போல் கருவாடு வந்துட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஸோ வாங்கிட்டு இது மீனாக வாங்கிட்டு வரும்போது அதை கருவாடாக மேக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்பொழுது இந்த மாதிரி பீஸ் பண்ணி வச்சுட்டா சீக்கிரமாக வந்து உப்பு ஏறும் அப்படின்னாங்க. அதனால் கட் பண்ணிவிட்டு இந்த டப்பா, அதாவது பெயிண்ட் டப்பா, நம்ம வீட்டுக்கு அடிக்கக்கூடிய 20 லிட்ரு பெயிண்ட் டப்பாவில் இந்த மாதிரி நல்லா ஏற்கனவே அந்த டப்பா நம்ம பயன்பாட்டுக்கு வச்சுருந்தோம், அதாவது உளுந்துலாம் கொட்டி பயன்பாட்டுக்கு வச்சுருந்தோம். ஸோ அதில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அழகாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மீன்களை பீஸாக உள்ளே போட்டு அதில் நிறைய உப்புக்களை அழகாக மேலே அப்படியே தூவிக்கிட்டே வந்தோம். இது மாதிரி லேயர் லேயராக நம்ம அடிக்கிட்டு உப்பு தூவும்பொழுது நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதேமாரி நம்மளும் அதை மேக் பண்ணோம். இதெல்லாம் எங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்தோம், நிறைய நண்பர்கள்கிட்ட அதை பற்றியான தகவலை வந்து மொதல் கலெக்ட் பண்ணோம். மொதல் நம்ம கற்றல் வந்து எல்லாருக்கிட்டையுமே லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு அதில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் மட்டுமே தான் நம்ம அதை டீச் பண்ணுறதுக்கு தகுதி படைத்தவராக இருக்கணும். அதே போல் தான் இதில் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம். அதனால் இதை நான் வீடியோவை பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உப்புக்களை நீங்கள் அது மேலே தூவி இந்த டப்பாவை நல்லா இறுக்கி மூடி அது மேலே ஒரு வெயிட்டை வச்சு ஒரு 2-3 நாட்கள் நல்லா அதை குளிக்க மட்டும் விடுங்க, திறந்து பார்க்காதீங்க. 3 நாட்களுக்கு ஆனது பார்க்குறோம். நீங்கள் அதை திறந்து பார்த்து அதை 1-3 தடவை அதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வெள்ளையாக வந்ததுக்கப்புறம் அந்த கருவாடு, அந்த மீன் வந்து கருவாடு ஆகிட்டுருக்கோம், அதை எடுத்து நீங்கள் ஒன்றுமே இல்லை மொட்டை மாடியில் அழகாக வச்சு நீங்கள் காய வச்சிங்க அப்படின்னாக்கா அருமையாக இருக்கும், கருவாடு ரெடி ஆகிடும். ஸோ இதை தான் நாங்களும் பண்ணோம். எப்படி பண்ணியிருக்குன்னு பாருங்கள். உப்பை வந்துட்டு அழகாக அது கீழே உப்பு கொட்டிட்டு அதுக்கு மேலே பீஸ் பண்ண துண்டு பண்ண கருவாடு, இது துண்டு கருவாடு சொல்ல, துண்டு கருவாடுலாம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் எங்கேயாவது கருவாடு வாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் துண்டு கருவாடோடைய விலை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சார் இது வாழை மீனில் மட்டும்தான் போடணுமா அப்படின்லாம் கிடையாது, நீங்கள் எந்த மீனில் வேணாலும் கருவாடு போடுங்க. நாங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் குடும்பத்தோடு நாங்கள் மீன் வாங்குகிறோம் அப்படின்னா, அதிகமாக மீன் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கருவாடுக்கும்னே மீன் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நாங்கள் இருக்கோம். உணவு சங்கிலியில் மீன்கள் வருகிறது அப்படின்னும் பொழுது நிறைய பேருடைய வாழ்வாதாரத்துக்கும் அது முக்கிய பங்களிக்குது. அதனால் அதுக்கான மதிப்பு கூட்டுதலுமே அதிகம், அதுக்கான மதிப்பை நம்ம கொடுத்தே ஆகணும். காரணம் நான் அதிபத்த நாயனாருடைய வழியில் வர்றதுனால. ஸோ இந்த மீனுமே வந்து அங்கே போயிட்டு பிடிச்சிட்டு வந்த மீனவர்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கட்டிலேருந்து அவங்க கையிலேருந்து எடுக்கும்போது வரக்கூடிய ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் இருக்குது பாருங்கள், ரொம்ப கொடுமையாக இருக்கும். இவ்வளோ தூரம் கடந்து போய் அந்த மீன்களை பிடிச்சிட்டு வந்து விற்பனை பண்ணுற வரைக்குமே அவங்களுக்கான உயிர் அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் தான். ஏன்னா நான் அதை உணர்ந்தேன். ஏன்னா 1 மணிக்கெலாம் போயிட்டு மீன் வாங்கிறதுக்கு போயிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு கடினமான சூழலில் வருமானம் ஈட்டுறதுன்றது வந்து என்னதான் அந்த மாதிரி அனுபவத்தை அனுபவித்து பார்க்கணும், அப்போ தான் அதோடைய வழிகள் உணர முடியும். நான் அதை அனுபவித்து பார்த்தவங்க கூட போய் பார்க்கும்பொழுது இதோடைய வழிகள் என்ன அப்படின்றது தெரியுது நம்ம. ஸோ அதனால் நம்ம அவங்ககிட்டலாம் நம்ம அதிகப்படியான பேரங்கள்னால ஒரு லிமிட்டெடு, இது நம்மக்கிட்ட என்ன பண்ணாருக்கோ அதுக்கு மட்டும் மீன் கொடுங்க, அதுவாக போதுமானது மட்டும்தான் நான் எதிர்பார்ப்பேன். ஸோ அதே மாதிரி தான் கொடுத்தா அவங்க நிறையவே மீன் கொடுத்தாங்க. நான் ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க 1000 ரூபாய்க்கு மேலே அதிகப்படியான மீன்களை அப்படியே அள்ளி அள்ளி ஆளுக்கு ஒரு 1 ரூபா வீட்டுக்கு தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்குமே. ஏன்னா நம்ம இதை வந்துட்டு மீன் வந்து கடையிலலாம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா 3 மீன் 100 ரூபா 2 மீன் 100 ரூபாய்க்கு விற்பாங்க. காரணம் அவங்களுமே
இங்கேருந்து இத்தனை மணிக்கு எழுந்து போய் அந்த மீன்களை வாங்கிட்டு வந்து ரோட்டில் அவங்க வந்து கூவி கூவி விற்கும் பொழுது அவங்களுக்கான அந்த கூலி கிடைக்கணும் இல்லையா? ஸோ அதுன்னும்போது நம்ம அதையுமே நம்ம பொறுத்து தான் ஆகணும். நம்மக்கிட்ட என்ன தகுதி பணம் இருக்கோ அந்த பணத்துக்கு மட்டும் நம்ம பொருள் வாங்கி அதை சாப்பிட்டோம்னா அதுவே போதுமானது. ஸோ நான் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன், நீங்களும் அப்படி வாழணுன்றதை முடிவு பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மீனை நாங்கள் மதிப்பு கூட்டுதல், ஒரு பொருள் சொல்லுவாங்க ஒரு பாடலை கூட, மீன் செத்தா கருவாடு நம்ம செத்தா வெறுங்கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் செத்தா வெறுங்கூடு தான், நம்ம எல்லாமே ஒரு வெறும் கூடால் ஆகப்பட்டது, எலும்பால் ஆகப்பட்ட ஒரு சரீரம் தான். ஸோ ஆனால் மீன் மட்டும்தான் இறந்தால் கூட அது பயன் தரக்கூடியதாக இருக்குது. நம்மளும் இறந்ததுக்கப்புறம் பயன் தரணும் அப்படின்னா பயன் தர மாதிரி ஏதாவது ஒரு பலனை செஞ்சுட்டு போங்க. நான் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு மனிதன் வந்துட்டு இருக்கும் வரைக்கும் அவனுடைய பேர் புகழ் எல்லாமே நல்ல நன்மைகளை செஞ்சான் அப்படின்னா காலம் அவனுக்கான பதிலை சொல்லும். 3 நாள் ஆகிடுச்சு பாருங்கள், 3 நாள் ஆனதுக்கப்புறம் அந்த டப்பா திறக்க முடியல, டைட் ஆகிடுச்சு. காரணம் அந்த டப்பா வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். அப்புறம் என்னோடய தங்கச்சி என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க தான் அதை திறக்கிறாங்க, ஏன்னா வீடியோஸ் நான் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அழகாக திறந்து காட்டுவாங்க பாருங்கள். அந்த உப்புலேருந்து நீர், நீங்கள் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, தண்ணி அதுவாக வந்துட்டு உப்பு அதில் அந்த மீனில் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சி அப்படியே தண்ணியாக கீழே தேங்கி நிற்கும். அதை 1-3 தடவை நான் அலச சொல்லியிருப்போம். அதே மாதிரி நல்ல ப்யூரிஃபை தண்ணியில், நல்ல ப்யூர் தண்ணியில் நீங்கள் அலசுங்க. எங்கள் அம்மா தான் அலசுகிறாங்க. அலசிட்டு இதை மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஒரு டப்பாவில் 3 தடவை அலசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி, அந்த முதல் தடவை அலசும் பொழுது அதாவது நீச்ச தண்ணி, அதாவது நம்ம வீடு நம்ம அரிசி கழுவும் போது ஒரு தண்ணி வரும் இல்லையா, சமைக்கும் போது ஒரு தண்ணி அந்த கலரில் இருக்கும் தண்ணி. அதுக்கப்புறம் ஒரு 3 தடவை க்ளீன் பண்ணும்போது வெண்மையாகிடும், ரொம்ப ப்யூராக ஆகிடும் தண்ணி. அந்த கருவாடு நீங்கள் இந்த கருவாடை போட்டாலும் தண்ணியை பாருங்கள் க்ளியராக இருக்கும். இது 3வது தடவை செக் பண்ணாங்க, கிள்ளி வாயில் வச்சாங்க, உப்பு இருக்குது அப்படின்னு, உப்பு எல்லாமே ஏறி இருக்குது, அதோடய சரீரம் ஃபுல்லாக உப்பு ஏறி இருக்குன்னாங்க. ஸோ அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் அதை எடுத்து அழகாக காய வைக்க வேண்டிய வேலை தான். இதை நாங்களுமே காய வச்சிட்டோம், ப்ராசஸும் எடுத்துட்டோம். ஸோ நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோம் இதில், நீங்களும் சக்ஸஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு எளிய முறை. தொழில் பண்ணணும் ஆசைப்படக்கூடிய இளைஞர்கள் ஏதாவது தொழில் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2000 ரூபாய்க்கு முதலீடு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா முயற்சி பண்ணினா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். எனக்குமே இந்த ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு யாராவது யோசிக்கிறீங்க அப்படின்னா கருவாடு தொழில் செய்து நீங்களே விற்பனையும் பண்ணணும். இன்றைய காலகட்டத்துக்கு நீங்கள் ஆன்லைனில் விற்பனை பண்ணலாம், எல்லா இடத்துலையுமே எனக்கு விற்பனை தளங்கள் இருக்குது. கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா படிச்சுட்டு சும்மா இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த மாதிரி செயலில் ஈடுபடலாம். சும்மா சுற்றி சுற்றி வராமல் மது போதைக்கும் போதைக்கும் அடிமை ஆகாமல் இதை மாதிரியான செயல்பாடுகளை இறங்கி ஏதோ ஒரு தொழிலை நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை, உங்களை சார்ந்து இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருக்கலாம், வாழ்க்கையில் மேன்மை அடையலாம். இந்த தொழிலாச்சு இதை நான் செய்ய மாட்டேன், இந்த தொழிலாக இதை நான் பண்ண மாட்டேன் அப்படிலாம் உதாசீனப்படுத்தாதீங்க. கொரோனா காலகட்டத்தில் எல்லா ஆசிரியர்களுமே மீன் வைத்தாங்க அப்படின்றது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதனால் தொழில் அப்படின்றது வந்து எந்த விதத்துலேயும் தப்பு இல்லை, நேர்மையான வழியிலையும் நியாயமான வழியிலையும் அழகான முறையிலையும் நீங்கள் தொழில் செய்து அதில் வரக்கூடிய பணங்களில் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கலாம், உங்களுக்கு நீங்கள் பயன் தரக்கூடியதாக எடுத்துக்கிட்டாலும் சரி தான், நீங்கள் வாழ்க்கையில் வளமாக வாழலாம். ஸோ நான் அதை முயற்சி செய்கிறேன், என்னுடைய வீச்சு வலை எனக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்துது. நீங்களும் இந்த மீன்களான இதை மாதிரி ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பித்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி அதில் வரக்கூடிய நன்மைகளை பெற்று நீங்களும் மேன்மை அடையணும் அப்படின்ட்டு அதிபத்த நாயனாருடைய அருளால் உங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நீங்கள் யாராவது இந்த தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தொழில் மூலமா உங்களுக்கு வெற்றி கிடைச்சா எனக்குமே மகிழ்ச்சி தான். எளிய முறையில் செய்யலாம், நிறைய கருவாடை கிழித்து கத்தியால் கிழித்து கூட நீங்கள் செய்யலாம், அது எப்படி வேணாலும் நீங்கள் முயற்சி பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம வீச்சு வலையிலே காய வச்சுக்கலாம், வலை இருந்ததுன்னா நீங்கள் அது மேலே காய வச்சிங்கன்னா காக்கா குருவிலாம் எடுக்காமல் அதை பாதுகாத்துக்கலாம். வாழ்க யோகம், யோகம் இல்லைன்னு அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.